நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சரத்லட்சி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் எ ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல். ஒரு செல்லுடைய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். செல் அப்படின்றது தான் நம்மளுடைய பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட்டுன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம செய்கிற வேலை எல்லாமே, இப்போ நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையுமே, நாம் சாப்பிட்றோம், சரிங்களா, நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையுமே நாம் பண்ணல, ஆக்சுவலாக நம்மளோட செல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ செல்ஸ் என்ன பண்ணுதோ அதை வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு பெரிய அளவில் பண்ணுறது தான் நாம். அதனால் அந்த செல்ஸோடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டால் தான் அதனுடைய செயல்பாடுகள் என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ செல்லோட அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று, செல் மெம்பரேன். நமக்கு எப்படி வெளியே தோல் அப்படின்றது இருக்கோ அதே போல் செல்லுக்கும் செல் மெம்பரேன் அப்படின்றது வெளிப்புறத்தில் இருக்குது. அடுத்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்றது செல் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கிறது, அதில் தான் செல்லுடைய உறுப்புகள் எல்லாமே அடங்கியிருக்கும், சரிங்களா? நமக்கு எப்படி உடல்னு இருக்குது, அந்த உடலில் தானே லங்ஸ் இருக்குது, கிட்னி இருக்குது, ஹார்ட் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி செல்லுக்கும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, அதை வந்து ஆங்கிலத்தில் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைட்டோபிளாசம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அடிப்படை மூலக்கூறு, அதுதான் வந்து நியூக்ளியஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் அப்படின்னு எடுத்தோன்னா இந்த மூணு கேட்டகரியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த வீடியோவில் செல் மெம்பரேனை பற்றி பார்க்க போகிறோம். செல் மெம்பரேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மூலக்கூறுனால ஆயிருக்கும், எந்த மாலிகுல்ஸ்னால ஆயிருக்கும்னா ப்ரோட்டீனும் லிப்பிட்ஸும், இது ரெண்டுமே வந்து இப்போ ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 55%, லிப்பிட்ஸ்ன்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா 40%. இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செல் மெம்பரேன் அதாவது அந்த செல்லுடைய அவுட்டர் லேயர், அந்த எல்லை, சரிங்களா, அதை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்குமா? எப்படின்னா இந்த பக்கம் ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், இதுவும் ப்ரோட்டீனான லேயரு, இதுவும் ப்ரோட்டீனான லேயரு, நடுவில் இருக்கிறது வந்து லிப்பிட், இதை எடுத்து சேர்த்து வைக்கிறது லிப்பிட், சரிங்களா? எப்படி நம்ம சாண்ட்விச்சில் வந்து இந்த பக்கம் ஒரு பிரெட்டு, இந்த பக்கம் ஒரு பிரெட்டு வச்சு நடுவில் சீஸ் வச்சு அமுத்துறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ரெண்டு பிரெட்டு அப்படின்றது ப்ரோட்டீனு, நடுவில் இருக்கிற எல்லாமே வந்து ஸ்டஃப் வந்து லிப்பிட் நல்லா ஆனது, சரிங்களா? கார்போஹைட்ரேட் வந்து ஒரு 5% இருக்கும். இப்போது இப்படி தான் வந்து எல்லா செல்லுலேயுமே வந்து செல் மெம்பரேன் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ செல் வெளியிலேருந்து ஒருத்தர் வராரு, ஃபஸ்ட்டு அவர் சந்திக்கிற விஷயம் ப்ரோட்டீனு, அதை தாண்டி உள்ளுக்குள்ளே போகும்போது லிப்பிட் இருக்கும், திரும்ப அதுக்குள்ளேருந்து வெளியே போகும்போது உள்ள, சரிங்களா, ப்ரோட்டீன் இருக்கும். ப்ரோட்டீன், லிப்பிட், ப்ரோட்டீன், இந்த மாதிரி தான் செல் மெம்பரேன் வந்து அமைப்பு வந்து ஆகியிருக்கும். ஸோ இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து இப்போது இந்த செல் மெம்பரேனுடைய முக்கியமான சில ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம், பயன்பாடுகள், சரிங்களா? முதல் ஃபங்க்ஷன், இப்போது நம்ம உடம்பு வந்து தோல் இல்லாமல் இருந்ததுன்னா எத்தனை வகையான நம்ம இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், சரிங்களா, ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் வெளியே ஆகிடுது இல்லையா, ஸோ அது வந்து நம்மளை காப்பாற்றுறது யார், நம்மளோட தோல் தான். ஸோ நம்ம தோல்னு ஈஸியாக சொல்லிட முடியாது, அதுக்கு அந்த வகையான ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதே போல் சைட்டோபிளாசத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்க செல் மெம்பரேன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் தி சைட்டோபிளாசம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் பர்மியபிலிட்டி, அதாவது எல்லா செல்லுக்கு வெளியே இருக்க எல்லா விஷயங்களும் செல்லுக்குள்ளே போயிட முடியாது. நம்ம உடம்பு 4-3 பகுதி நீரால் ஆனது, வாட்டர்னால் ஆனது, சரிங்களா? இந்த வாட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்க எல்லா செல்லுமே உண்மையிலேயே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதந்துட்டுருக்கு, சரிங்களா? அந்த தண்ணியோட அளவு வேணால் மாறுபடுமே தவிர தண்ணி இல்லாமல் எதுவுமே கிடையாது. எலும்பிலிருந்து, எலும்பு ஒரு ஹார்ட் டிஷ்யூ இருந்தாலுமே நீங்கள் உள்ளே இருக்க அந்த மெடுலரி கேவிட்டிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வாட்டர் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லாமே பார்ன் பை வாட்டர், சரிங்களா? அப்போ செல்லுக்கு வெளியவும் வாட்டர் இருக்கும், செல்லுக்கு உள்ளவும் வாட்டர் இருக்கும்.
செல்லுக்கு உள்ளே எப்படி ஏன் வாட்டர் இருக்குது, அங்கே இருக்க செல்லுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் கூட இந்த தண்ணியில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ தண்ணி அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீரின்றி அமையாது உலகுன்னு சும்மா சொல்லலைல்ல. சரி, இப்போ இந்த செல்லுக்கு வெளியே இருக்க வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ECF. இது செல்லுக்கு உள்ளே இருக்க வாட்டர் இருக்குல்ல, அதை வந்து இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க, ICF. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்லேருந்து நியூட்ரியன்ஸ், நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட சாப்பாடு வந்து இன்டஸ்டைனுக்கு போயிட்டு அங்கே வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது, அப்சார்ப்ஷன் ஆகி எங்கே போகுது, பிளட்டில் போய் கலக்குது. இவர் வந்து பிளட்டில் வந்து அப்படியே மறந்துட்டே போவார், போயிட்டு இப்போ வந்து ஒரு மசிலுக்கு சப்ளை பண்ணதுன்னு வச்சுக்கலாமே, மசிலுக்குள்ளே போகுது, மசிலுக்குன்னு ஒரு செல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போகுது, மயோசைட்டுக்கு போகுது. ஸோ அதுக்குமே ஒரு மெம்பரேன் இருக்கும், அந்த மெம்பரேன் அந்த கிட்டே போயிட்டு டோரை தட்டுவாங்க, இதுக்கு தேவை அப்படின்னா அது எடுத்துக்கும், தேவை இல்லையா தள்ளி விட்டுரும். ஸோ சில குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் வழி கொடுப்பாங்க, தேவையில்லாதவற்றுக்கு வழி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் செலக்டிவ் பர்மிபிலிட்டி. நான் எனக்கு தேவைன்னா நான் எடுத்துப்பேன், தேவையில்லையா நீ எனக்கு தேவையானவன் கிடையாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுரும். ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படும், எல்லா வகையான நியூட்ரியன்ஸுமே எல்லா செல்லுக்கும் தேவைப்படாது இல்லையா, சரிங்களா. ஸோ எது எதுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை வெளியே தள்ளி அமுச்சு விட்டுரும். அடுத்து அப்சார்ப்டிவ் ஃபங்க்ஷன், அப்சார்ப்ஷன், சரிங்களா, உறிஞ்சுதல்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இப்போ ஒரு செல்லுக்கு வந்து தேவையான விஷயங்கள் வந்து செல் மெம்பரேன் கிட்ட வந்து நிற்குது, அதுக்கு அது ரொம்ப அத்தியாவசியமான பொருள், அப்போ அது என்ன பண்ணணும், தேவையில்லாததை தள்ளி விட்டுடலாம், செலக்டிவ் பர்மிபிலிட்டி முடிஞ்சு போச்சு, தேவையானதை இழுத்துக்கணும் இல்லையா. ஸோ அந்த அப்சார்ப்ஷன், ஸோ அந்த அப்சார்ப்டிவ் ஃபங்க்ஷனை வந்து செல் மெமரின் தான் வந்து பண்ணுது, சரிங்களா. ஸோ மூணு பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன். இப்போ செல்லுக்குள்ள சில உறுப்புகள் இருக்குது, அந்த உறுப்புகளும் வேலை செய்யுது, வேலை செய்யும் போது தேவையில்லாத பை ப்ராடக்ட் உருவாகும், வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ்லாம் உருவாகும், கழிவுகள். ஸோ அந்த கழிவுகளை எல்லாம் யார் யார் மூலமா செல்லை விட்டு வெளியே அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் மெம்பரேன் தான். ஸோ ஒரு செல் பாருங்க, நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ அது எல்லாத்தையும் செல் செய்யுது. நம்ம அதாவது நம்ம எந்த வேலையும் செய்யலை, செல் செய்கிற ஒட்டுமொத்தமான வேலையை நாம் செய்கிற மாதிரி காட்டிக்கிறோம் வெளியே, அவ்வளோதான். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இப்போ வந்து நம்ம லங்ஸ், நம்ம வந்து மூச்சு சுவாசிக்கிறோம், லங்ஸில் வந்து ஆல்வியோலை கிட்ட போயிடுச்சு, இப்போ அங்கே இருக்க ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது, ரெட் பிளட் செல்லில் வந்து ஹீமோக்ளோபின் மூலமா கடத்தப்படுது. இப்போ ஹீமோக்ளோபின் என்ன பண்ணுது, எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகுது, யார் யாருக்கெல்லாம் ஆக்சிஜன் வேணும் ஆக்சிஜன் வேணும்னு கேட்டு போகுது. எந்தெந்த செல்லுக்கு ஆக்சிஜன் வேணுமோ அந்த செல்லில் இருக்க செல் மெம்பரேன் அதுக்குன்னு பர்டிகுலர் ரிசெப்டார் வச்சுருக்கும், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அந்த ஆக்சிஜனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அதுதான் வந்து அந்த அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, அஃபினிட்டி. செல்லுக்கு வந்து ஆக்சிஜனோட அஃபினிட்டி அதிகமாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் அதை கலந்து இழுக்க முடியும், சரிங்களா. அதுவே வந்து ஆல்வியோலே இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து அந்த ஆல்வியோலர் செல்ஸுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கான அஃபினிட்டி அதிகமாக இருக்கும், அப்போ தான் கார்பன் டை ஆக்சைடை செல்லுக்கிட்டேருந்து வாங்க முடியும், அதாவது அந்த ரத்தாணுக்கள்கிட்டருந்து வாங்க முடியும், பிளட் செல்ஸுக்கிட்டேருந்து. ஸோ இது மூலிமா தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடு செல்லை விட்டு வெளியே போகுது, செல்லுக்கு வெளியே இருக்க ஆக்சிஜனு செல்லுக்கு உள்ளே போகுது, சரிங்களா. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை யார் பண்ணுறான்னா இந்த செல் மெமரின் தான் பண்ணுது. ஸோ இது எல்லாமே இவரோட வேலை தான், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் அஞ்சு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இன்னும் ஒன்று, இப்போ நமக்கு வந்து உடலுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, அதே போல் செல்க்குன்னு ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு ஒரு வடிவம் இருக்கும், அந்த வடிவத்தை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் மெமரின் தான். ஸோ செல் மெமரின்னா என்ன, அது எதால் ஆயிருக்கும், அதுக்கு என்னென்ன முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதில் பார்த்துட்டோம். அடுத்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்றது வந்து செல் மெம்ரினுக்கு உள்ளே இருக்கிறது, இது வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், ஜெல்லி மாதிரி இருக்கும், இதில் தான் வந்து முக்கியமான செல்லோடைய உறுப்புகள்லாம் வந்து எம்பலட் ஆகிட்ருக்கும், ஒட்டிகிட்ருக்கும், பிரிக்க முடியாத அளவில் ஒட்டிகிட்ருக்கும், சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த உறுப்புகள் சொன்ன இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கனல்ஸ், செல்லோடைய ஆர்கனல்ஸ் பேர். இந்த ஆர்கனல்ஸை பேசிக்காக ரெண்டு வகையாக பிரிப்பாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸ் வித்து லிமிட்டிங் மெம்பரேன், அதாவது இப்போ செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லுக்குன்னு ஒரு மெம்பரேன் இருக்குது,
அதோட அது லிமிட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ளே இருக்க அந்த ஆர்கனல்ஸுக்குமே சிலதுக்கு மெமரின் இருக்கும். ஸோ இதோட அதோடைய எல்லை முடிஞ்சிடும். சில ஆர்கனல்ஸுக்கு அந்த லிமிட்டிங் மெமரின் இருக்காது, அது எல்லா இடத்துலையும் மனாவரியாக இருக்கும். சரிங்களா, அந்த வகையில் அந்த உள்ள இருக்க ஆர்கனல்ஸை ரெண்டாக வந்து பிரிச்சிடுறாங்க. ஸோ என்னென்ன ஆர்கனல்ஸுக்கு அந்த லிமிட்டிங் மெமரின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பாரட்டஸ், லைசோசைம், பெராக்சிசோம், சென்ட்ரோசோம், செக்ரெட்டரி வெசிக்கிள்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ். இது எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினேட்டிவ் மார்ஜின் இருக்கும். சரிங்களா, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் அவுட்டரில். அதுவே வித்தவுட் லிமிட்டிங் மெமரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், ஒன்று ரிபோசோம், இன்னொன்று வந்து சைட்டோஸ்கெலட்டன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து மனவரியாக எல்லா இடத்துலையும் இருக்கும். செல்லோட எங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் ரிபோசோம் இருக்கும், இங்கே சைட்டோஸ்கெலட்டன் இருக்கும். சரிங்களா, இதுக்குன்னு ஒரு எல்லையே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இது இந்த ஆர்கனல்ஸ், முக்கியமான ஆர்கனல்ஸ் இது ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் அப்படின்றது செல்லுடைய அந்த சைட்டோபிளாசம் இருக்குல்ல, அதில் 10% நியூக்ளியஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் அது. அடுத்த வீடியோவில் இந்த நியூக்ளியஸுக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன்னா உள்ளே தான் வந்து டிஎன்ஏ இருக்குது, குரோமோசோம் இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜீன் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா தான், ஒரு தனி சாப்டராக பார்த்தோன்னா தான் படிக்கும்போது இதில் புரிஞ்சிக்கும் போதும் நமக்கு வந்து அக்செப்டன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இது பண்ணும்போது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு செல்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஒரு அவுட்லைன், அதோடைய மெமரினோட முக்கியமான ஃபங்க்ஷனு. ஸோ அது வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.